ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. சப்பாத்தி அப்படின்ற உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்தி சாப்பிட்றதுனால சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் அல்லது குறையும், இல்லைன்னா வெயிட் லாஸில் இருக்கவங்க டயட் பிளானில் சப்பாத்தியை சேர்த்துக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம வந்து சப்பாத்தியை சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்க்கறதுனால உண்மைக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு நடக்குமா, இது வந்து ஒரு பாசிபிளான விஷயமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கூட பாசிபிள் இல்லாத விஷயம், அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டில் இது எல்லாமே உங்களுக்கே வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் சப்பாத்தியை பற்றி இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடுகளில் யாருக்காச்சும் சுகர் இருந்திருக்கலாம், அப்பாவுக இருந்திருக்கலாம், தாத்தாவாக இருந்திருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். அவங்க ரெகுலராக சப்பாத்தி எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் வந்திருப்பாங்க. ஒரு 5 வருஷமாக 3 வருஷமாக 10 வருஷமாக வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுகர் ஆரம்பிக்கும் போது ஒரு 200 இருந்திருக்கும், இப்போது அந்த 250 to 300, 350, 400 இந்த லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஆனால் அவங்களோட ரெகுலர் உணவு வந்து சப்பாத்தியாக இருக்கும். அப்பையும் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டோம், நம்ம இத்தனை வருஷமாக சாப்பிட்றோமே, சப்படி சப்பாத்தி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்திருக்கணுமேனு யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனால் அது தெரியாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி சப்பாத்தியில் என்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பவுல் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க கலோரி வந்து 281. இதே ஒரு மனிதர் 4 சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் இருக்க கலோரி வந்து 360. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு ரைஸில் இருக்கிறத விட சப்பாத்தியில் அதிக கலோரி உங்களுக்கு கிடைக்கிது, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் அரிசி சாதத்தில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து 62 கிராமு, இதே 4 சப்பாத்தியில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து 69 கிராமு. ஸோ கார்போஹைட்ரேட்டும் சப்பாத்தியில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அந்த அப்ராக்சிமேட் வேல்யூலையுமே ரைஸை விட வந்து சப்பாத்தியில் தான் வந்து அதிக கலோரிஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சப்பாத்தியில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதை பற்றி எனர்ஜி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது. இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்போ இருந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட ஆரம்பித்தோம்னா, 1980s நம்ம வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஒரு விஷயம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. சுகரால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் உடலை நம்ம குறைச்சாகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸும் வந்து ஆரம்பித்த காலகட்டம் அது. அதிலிருந்து தான் நமக்கு எல்லாருமே வந்து சப்பாத்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சப்பாத்தி எங்கேருந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் சைட்லேருந்து தான் இந்த சப்பாத்தியை ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்லுவாங்க. பஞ்சாப் தான் வந்து கோதுமைக்கு அதிகம் விளைவிக்கிற ஒரு மாநிலம். ஸோ கோதுமை அப்படின்னு சொல்லுவோம்னா ஆட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டா கோதுமையால் தான் நமக்கு கோதுமை மாவு பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து வருது. அதுதான் நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றோம். பஞ்சாபில் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த சிங்கு என்னைக்காச்சும் ஒல்லியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி குண்டா, உடல் பருமன் அதிகமாக தான் இருப்பாங்க. அவங்க டெய்லி எடுத்துக்கிறக்கூடிய உணவு வந்து சப்பாத்தி தான். அப்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ்ன்ற ஒன்று நடந்திருக்கணும், ஆனால் அங்கே நடக்கலை. அப்போது அதுக்கு சப்பாத்தி வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில தவறான புரிதல்கள்னால நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சப்பாத்தியை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்காக எனக்கு ஹர்பஜன் சிங் தெரியும், அவர் என்ன குண்டாவாக இருக்கார் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஹர்பஜன் சிங் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறாரு, அதனால் வந்து அவருக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது நடந்திருக்கு. இப்போ இருக்க காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து இந்த சப்பாத்தியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சுகரால் பாதிக்கப்பட்ட டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலான வாழ்க்கை முறைக்கு வந்து இந்த சப்பாத்தியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு ஓவரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்க டெய்லி அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடலுக்கு என்னென்ன பண்ணுனா இந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற சாட் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கிங்னா 31 நிமிஷம் பண்ணணும், ரன்னிங்னா 10 நிமிஷம் பண்ணணும், சைக்கிளிங்னா 14 நிமிஷம், ஸ்விம்மிங்னா 18 நிமிஷம், இதெல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்க மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் டெய்லி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சப்பாத்தி சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் சப்பாத்தி சாப்பிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் போய் உட்காந்து வேலை செஞ்சிங்கனாலோ தூங்குனீங்கனாலோ நீங்கள் உங்கள் உடல் பருமனை பற்றியோ சுகர் லெவலை பற்றியோ கவலையே படக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆக சான்ஸே இல்லை. ஸோ இந்த அட்டவணையில் இருக்க எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மூலமாக நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போது நான் சொல்கிறேன், சப்பாத்தியில்
குளுட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. இது உடலுக்கு ரொம்பவே கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. சப்பாத்தியை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலம் கழிக்கிறதுல பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, உங்களுக்கு சிலியாக் டிசீஸ், லிக்கி கட் சின்ட்ரோம் இந்த மாதிரியான ப்ராப்ளம், அல்லது மூட்டு சம்மந்தப்பட்ட ரியாக்டிவ் அத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சகலத்தையும் வர வச்சிடும். இந்த சப்பாத்தியை நீங்கள் ரெண்டு வேளை மூணு வேளை டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவாக சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், இல்லை உண்மைக்கு சப்பாத்தியில் என்ன இருக்குன்னு வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நமக்கு சப்பாத்தி வந்து எத்தனை முறை சாப்பிடலாம் அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உடலில் எந்த ஒரு மாறுதல்களையும் வந்து இந்த சப்பாத்தின்ற ஒரு உணவு வந்து உங்களுக்கு தந்துட போகிறதில்ல. குறைவான மாவுச்சத்து உள்ள பொருட்கள் மட்டுமே உங்கள் உடலுக்கான ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிமுறை அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனவே குறைவான மாவுச்சத்து உள்ள பொருட்களை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. சப்பாத்தியில் அது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சப்பாத்தின்றது ஒரு வயித்த நிப்புற உணவுப் பொருள் மட்டும் இல்லை, சில நல்ல விஷயங்களும் சப்பாத்தியில் இருக்குது. ஆனால் எதையுமே அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்னால் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.